மாவீரத்தினத்தை முன்னிட்டு துயிலமில்லங்களில் சிரமதான பணிகள் ஆரம்பம். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று மழை பெய்யும் என எதிர்பார்ப்பு. டிஜிட்டல் பொருளாதார ஜனாதிபதி ஆலோசகராக கான்ஸ் நியமனம். கண்டி தெல்தெனிய பகுதியில் போலி இலக்கத்தகடுடன் ஜீப் ஒன்று கண்டுபிடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழ் தேசிய மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக கொண்டாடப்பட உள்ளது. மாவீரர் நாளினை அனுஷ்டிக்கும் முகமாக தமிழர் தாயகம் தயாராகி வருகிறது. இதற்கான முன்னாயத்த பணிகள் தமிழர் தாயகமெங்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் கோப்பாய் மாவீர துயிலமில்ல பணிக்குழுவினரால் மாவீரர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் இடம்பெற்ற சிரமதான பணிகளில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமை காணப்படுவதால் மின்னலால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்கு, தெற்கு, வடமேல் மற்றும் வட மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய சப்ரகம்புவ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் குறைக்கப்பட்ட எரிபொருளின் விலை போதுமானதாக இல்லை என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் ஒக்ட்ரைன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு 371 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. அதே சமயம் சூப்பர் டீசல் லீட்டர் 1 இன் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு 313 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எவ்வாறாயினும் மக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் ஒக்ட்ரைன் 92 ரக பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பாக கருத்துரைத்துள்ள அகில முச்சக்கர வண்டி சாரதிகளின் தொழிற்சங்க தலைவர் லலித் தர்மசேகர குறைக்கப்படாத கட்டணம் அரசாங்கத்துக்கு செல்லுமாயின் அதனை தங்களின் தரப்பு ஆசீர்வாதமாக கருதுவதாக தெரிவித்தார். எனினும் குறைக்கப்படும் கட்டணங்களின் பயன் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் கடந்த காலங்களில் எரிபொருள் கட்டணத்துக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாகவும் அதை குறைக்க முடியும் என்று கூறிய தரப்பினர் தற்போது எரிபொருள் விலையை குறைக்காமல் உள்ளதாக தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் தொழில்துறை சங்கத்தின் செயலாளர் ரோஹண பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது குறைக்கப்படாத கட்டணம் கனியவெள கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு செல்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் தற்போதைய எரிபொருள் விலை சூத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் தொழில்துறை சங்கத்தின் செயலாளர் ரோகண பெரியரா மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி கலகா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தெல்தொட்டை பியசேனபுர பகுதியில் தண்ணீர் என்று நினைத்து அமிலத்தை அருந்தியதில் 2 வருடங்கள் மற்றும் 6 மாதங்களான குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. தனது குழந்தையுடன் தந்தையொருவர் தெல்தொட்டை நகரில் உள்ள தங்க வியாபார நிலையம் ஒன்றுக்கு சென்றுள்ளார். அங்கு பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த அமிலத்தை குழந்தை அருந்தியுள்ளதாக தெரிய வருகிறது. இதையடுத்து குழந்தை தில்தொட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின் உயிரிழந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கலக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலாநிதி கான்ஸ் விஜயசூரிய டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதியால் கலாநிதி கான்ஸ் விஜயசூரிய புதிய பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. புதிய நியமனத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் கலாநிதி கான்ஸ் விஜயசூரிய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். கண்டி தெல்தெனிய பகுதியில் போலி இலக்கத்தகட்டுடன் ஜீப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மொண்டோரகச் சேர்ந்த குறித்த ஜீப்பின் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு வாகனம் இருப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கமைய போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட குறித்த ஜீப்பின் உரிமையாளரை தேடி விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பதுளை தொன்கின்ற நான்காம் கட்டை பகுதியில் நேற்றைய தினம் பஸ் விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த 41 பேர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சூரிய விப தெற்கு வளாகத்திலிருந்து மாணவ குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற குறித்த பஸ் நேற்று காலை விபத்துக்குள்ளானதாக இராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமார் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் குறித்த வளாகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்து எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் காலை கட்டுக்கஸ்தோட்டை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர் பிற்பகல் நுகையகுட மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சட்டவிரோதமாக பாகங்களை பொருத்தி தயாரிக்கப்பட்டு அதிசவுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகழ் தல்துவ தெரிவித்தார். மிரிகான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து குறித்த வாகனம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 280 மில்லியனுக்கும் அதிக பெறுமதி கொண்ட போதைப் பொருளுடன் கரகட்டாவின் உதவியாளர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து புளியந்தலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இருவரும் நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கரகட்டா மற்றும் அவருடைய நெருங்கிய தொடர்புகளை பேணும் ஆமிசூட்டி என்ற நபரின் போதைப் பொருள் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பிரதான உதவியாளர்கள் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு பரிவர்த்தனைகள் தொடர்ந்து 9வது நாளாக இன்றும் வளர்ச்சியை காட்டியுள்ளன. இன்றைய வர்த்தக நடவடிக்கைகளின் நிறைவில் அனைத்து பங்கு விலைச்சூட்டங்களின் பெறுமதி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது 93.7 புள்ளிகளால் அதிகரித்து இன்று அதன் பெறுமதி 12.863 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது உள்நாட்டு சந்தைகளில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளது. இன்று சிவப்பு முட்டையின் விலை 36 ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு வெள்ளை முட்டையின் இன்றைய விலை 35 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.